கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வெளிப்படுத்தி பாடுவோமாமே. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா நம்பினான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி நம்பினான். கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டே. இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை ஆமே வெட்கப்பட்டு ஹல்லேலூயா. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. பாடுங்க. கர்த்தரின் பக்கத்துல உண்டு. நம்பிக்கையோடு வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவே. நம்பினார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசுவை இயேசுவை நம்புவே. நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. ஓ என்னை அவரிடம் இயேசுவை நம்புவேன். இயேசுவை அவரிடம் ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பே. ஆயத்தமாக்கி நம்பினார். எல்லாரும் சேர்ந்து இயேசுவை இயேசுவை என்னை அவரிடம் பிரபல கதன ரபலரே. இயேசுவை நம்புவே. என்னை அவரிடம் ஜீசஸ் வைக்கப்பட்டு கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா எடுத்துக்கொள்ளும். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம், ஆபகுக் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். நீங்கள் புற ஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத தேவனுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும், பெருசா இருக்கும். ஆசா இப்படி சொல்லுகிறா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது யாருக்கு லேசான காரியம்? ஆமென். பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது மனிதர்களுக்கு ரொம்ப லேசான காரியம். பெரிய பெரிய முதலாளிகளுக்கெல்லாம் பேங்க் ஈஸியா லோன் கொடுப்பாங்க, ஈஸியா. ஆமென். அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க 1 கோடி கேட்டா இவங்க 2 கோடியும் கொடுக்கறதுக்கு பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறது எப்படி ஈஸியோ அப்படியேதான் அவருக்கு பலன் இல்லாதவர்களுக்கும். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், பலம் உள்ளவர்களுக்கு செய்வதை விட பலன் இல்லாதவர்களுக்கு செய்யறது அவருக்கு ரொம்ப ஈஸி. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க நம்ம வந்து சும்மா தான் இருப்போம், அவர் தான் செய்வார். ஆமென். சிலர் வந்து இடையில புகுந்து இருக்கிறத குழப்புவாங்க தெரியுமா? இந்த பலம் உள்ளவர்கள் அப்படிதான், இதெல்லாம் இப்படி செய்யணும், அதெல்லாம் அப்படி செய்யணும், அதுவரை எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கும். அதனால சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வர்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடும். அப்படியே அவங்க வந்தாலும் ஒரு டீ கொடுத்து ஃப்ரெண்ட்லேயே உட்கார வச்சிருக்க, அதுக்குள்ளே நம்ம இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஆமே. ஆண்டவர் கேட்கிறா, தீர்க்கதரிசியை கொண்டு என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. தேவனுடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய வேதனையும் ஆண்டவருடைய கோபமும் வேதத்தில் வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏசாயா 5:12 பிற்பகுதியிலே கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார், அவர் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாருமே அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 106வது சங்கீதம் 13வது வசனத்தில் ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமா அப்படி மறக்கிறவங்களுடைய அடையாளம் என்னன்னா, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்க மாட்டாங்க. நமக்கு தோன்றதை ஏன் செஞ்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தவைகளை நம்ம மறக்கிறதுனால அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க மாட்டாங்க. எங்கே தேவனுடைய ஆலோசனை இல்லையோ அங்க இடரலுக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க வேண்டும். அவர் ஒவ்வொன்றை எப்படி எல்லாம் செய்கிறார், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது, இதை பார்க்க வேண்டும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்முடைய கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆமென். அதுக்கு மேல நமக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது.
ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் சர்வத்தையும் காண முடியும். நம்முடைய கடந்த காலத்தை அவரால் பார்க்க முடியும். நம்முடைய நிகழ்காலத்தை அவரால் பார்க்க முடியும். நம்முடைய நாளையை, இன்னும் ஏன், நம்முடைய ஆயிரமாவது தலைமுறையையும் அவரால் இப்பொழுதே பார்க்க முடியும். இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? நம்முடைய ஆயிரமாவது தலைமுறை எங்க? ஆமா, ஆயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? அவர் பாருங்க, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை. அப்போ ஆயிரத்துக்கு இவ்வளோ இறக்கும், 999க்கு இவ்வளோ இறக்கும். ஆமே, ஆண்டவர் வந்து இரக்கத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்குன்னு ஆண்டவர் காத்து வைத்த இரக்கத்தை தான் இன்னைக்கு நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் ஆராயணும், அதை தியானிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை நோக்கணும். அதை சிந்திக்காம, அதை நோக்காம, அதை மறக்கிறவர்களை, ஆமென், தேவனுக்கு அவர்கள் வேதனை உண்டாக்குகிறார்கள், தேவனை அவர்கள் கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களாம். கோபப்படுத்திட்டே இருக்கிறாங்க, கோபப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நம் ஆண்டவருடைய கேரக்டரில் ஒன்று என்ன தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அவரே சொல்றாரு, நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். அவருக்கு எவ்வளவு வில்லங்கமான ஆட்கள் நம்ம. ஆமே, அதனாலதான் உன் தேவனாகிய கர்த்தரை, அதாவது நாம் தவறும் போது தேவன் கிருபையாய் நமக்கு மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பார் என்று சொல்லி நாம் தவறு செய்யும் போது தான் அவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். நான் கீழே விழும்போது கர்த்தரனை தாங்குவார், கர்த்தரனை தாங்குவார்னு சொல்லி நான் கீழே விழுவது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. தேவாலயத்தின் உச்சியிலே இயேசுவை பிசாசானவன் சோதனை காலத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீர் தாழ குதியும், நீ என்னை விழும்படி தள்ளினால் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நானே எடுத்து சாடனா, அது சூசைடு. அது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. என் பாவங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் மன்னித்தார். கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லி ஒருவன் மீண்டும் பாவம் செய்கிறான் தெரியுமா, அவன் தான் கர்த்தருடைய கிரியையை நோக்குகிறது இல்லை. கர்த்தருடைய கிரியைகளை குறித்து வேதம் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரியவர், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. ஒன்று, யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 14:31, எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை, மகத்தான கிரியை, கிரேட் வொர்க். மகத்தான கிரியை என்பது என்னவென்றால், ஒன்று பெரிய காரியம், இரண்டாவது அதிகமான காரியம். ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய நிறைய. அதனாலதான் மீக தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ, இவ்வளவு தானா? இல்லை, அவருடைய கிரியை என்பது மகத்தான கிரியை. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் முக்கிய, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய மாட்டார், மிகவும் முக்கியமான கிரியை. அவருடைய கிரியையை நமக்கு எப்பொழுது மிகவும் தேவைப்படுகிறதோ அப்பொழுது நடப்பிக்கிறார். எத்தனை முறை இந்த கடற்கரை அருகே கர்த்தர் நடந்திருப்பார், அப்பொழுதெல்லாம் டைம் பாஸுக்கு கடல்ல நடந்து போனாரா? மற்றபடி எங்க போனாலும் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் கடல்ல கொஞ்ச தூரம் நடந்து போன யாராவது வந்திருப்பாங்களா? இல்லை. அவருடைய மகத்தான கிரியை அவர் சும்மா நடப்பிக்கவில்லை. சீஷர்கள் நடுக்கடல்ல தத்தளித்த போது, அவர்களுக்கு இப்பொழுது மிகவும் தேவை என்கிற நிலை வந்தபோது, தேவன் தம்முடைய மகத்தான கிரியையை விளங்க பண்ணினார். மகத்தான கிரியை. யாத்திராகமம் 14வது அதிகாரம் நீங்கள் 6-8 உள்ள வசனங்களை படிக்கும் போது, அந்த வசனங்களை வாசிக்கலாம். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல தெரிந்த வார்த்தை தான். பார்வோன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு
பிரதானமான 600 ரதங்களையும் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான பார்வோன் கிட்ட என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. ரதம் இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிறான். இப்ப பார்வோனை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரதம் இருக்கு, வீரர்கள், குதிரைகள், ஆயுதங்கள் எல்லாம் பார்வோன்ட்ட இருக்கு. இப்படி பார்வோன் புறப்பட்டு போகிறான். இஸ்ரவேலர்கள் எப்படி போனார்களா? 8வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பார்வோன் என்ன இருக்கு? ரதம் இருக்கு, ஆமென், குதிரை இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க. இது ஒண்ணு யார்கிட்ட கிடையாது தெரியுமா? இஸ்ரவேலர்கிட்ட கிடையாது. அப்ப இஸ்ரவேலர்கிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய பலத்த கரம். இன்னைக்கு எது இல்லைன்னு அது இல்லைன்னு ஃபீல் பண்றோமா, இது இருக்குன்னு மகிழ்றோமா? பார்வோன்ட்ட என்ன இல்லைன்னா கர்த்தருடைய பலத்த கரம் இல்லை. என்ன இருக்கு? ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாமே இருக்கு. இஸ்ரவேலிட்ட என்ன இல்லைன்னா குதிரை இல்ல, ரதம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய பலத்த கரம். பார்வோன்ட்ட இருக்கிற அத்தனையும் பயன்படுத்தினாலும் இந்த கரத்தை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்த கரத்தினாலே எந்த வல்லமையையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. பார்வோன் இஸ்ரவேலரை மேற்கொண்டிருந்தால் பார்வோன் 15வது அதிகாரத்திலே பாடியிருப்பான். ஆனால் மேற்கொண்டது இஸ்ரவேலர் ஆனதுனால இஸ்ரவேலர் என்ன பாடுறாங்க தெரியுமா? 6:15-6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. 12வது வசனம், நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால். 16வது வசனம், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால், உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல கொந்தளித்து வந்தவன கல்லை போல அசையவே உடலியம் பார்வன. என்ன ஆண்டவருங்க, அவனை பிடிப்பேன், அவனை மேற்கொள்வேன் என்று புறப்பட்டு வந்தவன ஒரு லைன் போட்டு அப்படியே விட்டுட்டார், அப்படியே நிற்கிறான். அவசரத்துக்கு கூட அவனுக்கு எங்கேயுமே போக முடியாது, அசைவற்று. முந்தி சின்ன பிள்ளை இல்லை, சென்னையில் ஒரு பீச்சுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் நிற்பார், சிரிக்கவே மாட்டார். அவரை சிரிக்க வச்சா காசு, என்னெல்லாமோ மக்கள் இங்கிருந்து என்னெல்லாமோ செய்வாங்க, மக்கள் செய்கிறத பார்த்தா சிரிப்பு வராது, கையில் வச்சிருக்கிற தூக்கி அடிக்கணும் போல இருக்கும், அப்படியே இருப்பாங்க அசைவற்று. அப்படி இருந்தால் அவங்களுக்கு காசு கிடைக்கும். இங்கே காசுக்காக வைக்கல, அவங்க கடைசிக்காக வச்சிட்டார். இப்படி இருக்கிற பார்வன் இப்படி இருக்கிறான். மோசே பார்க்குறார், என்ன கண்ணு கூட அசைய மாட்டேங்குது. இதுதான் அவருடைய கிரியை. சமுத்திரம் எவ்வளவு கொந்தளித்து வந்தாலும் அவர் கையை வச்சு ஒரு எல்லை போட்டார்னா என்ன இருக்கு கேட்டா, பாக்கெட்டை கட்டி பர்ச கட்டி ஒண்ணு இல்லை, அப்படின்ன என் மேல பலத்த கரம் இருக்கிறது, பலத்த கரம் இருக்கிறது. ஆகாபுக்கு ரதம் இருந்தது, எலியாவின் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருந்துச்சு. ரதம் வேகமா, கரம் வேகமா,
நிரதத்துல எவ்வளவு வேகம் போனாலும் எலியா அதற்கு முன்னாடிதான், அதற்கு முன்னாடிதான். என் தேவன் சத்துருக்களுக்கு பின்பாக அல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை. உங்க கரம் இருக்க என் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கு. நம்புறவங்க மாத்திரவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க என்னை அழைத்தவரே, சங்கீதம் 37 இருக்கிறது, துன்மார்க்கன் நீதிமான் மேல் நித்தம் கண் வைத்து அவனை கொலை செய்ய வகை பார்க்கிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்க சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும். நல்ல கவனமா கேளுங்க, கிருபையினாலே மீட்டு பலத்தினாலே கொண்டு போகிறாராம். அவருடைய பலத்துல நம் பலம் எல்லாம் நம்மள பின்னாடிதான் இழக்கும். எனவேதான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே கல்லறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்துல கல்லறை இல்லை என்றா இங்கே நீங்க இங்க சர்ச்சுக்கு போறீங்க, நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம். அங்க கர்த்தர் உண்டான்னு கேட்க மாட்டாங்க. அங்க கல்லறை உண்டா இருக்கு, வாங்க நல்லா இருக்கு, நல்லா விசாலமா படுக்கலாம். நம்முடைய பலம் முதல் தடையிலேயே எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடல். ஆமே, இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்ததுலேருந்து சிவந்த சமுத்திரம், இந்த கேப்லேயே நம்முடைய பலம் எல்லாம் இனி என்னெல்லாம் இருக்கு. மாரா இருக்கு, எரிகோ இருக்கு, யோர்தான் இருக்கு, எவ்வளோ இருக்கு. 136 சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பெரிய ராஜாக்கள் லிஸ்டே போட்டிருக்கு. ஆமே, எப்படி இதெல்லாம் தாண்ட முடிந்தது? இது எங்கள் கரத்தின் பலம் அல்ல, எங்கள் மேல் இருக்கிற கர்த்தருடைய புயத்தின் பலம், அவருடைய கிரியை, மகத்தான கிரியை. அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 13:31-33 உள்ள வசனங்களிலே அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு உடனே ஆண்டவர், ஏ சீஷர்களே வாங்க 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 போயிரும். இல்ல, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமா. அதாவது இந்த இடத்துல ஒரு 2 நாளுக்கு கிரியை செய்யணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கிறேன். இந்த இடத்தின் அதிகாரிகள் யார் இருக்கிறா? ஏரோதர். ஏரோ சொல்றான், ஆட்களை விடுறான், இருந்தா கொலை பண்ணிடுவேன். அதனால தேவன் தான் செய்ய நினைத்த கிரியையை செய்யாதபடிக்கு அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவர் புறப்பட்டார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கும் நாளைக்கும் நான் இதை செய்து 3rd நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த கனம் பெற்ற அந்த கனம் பெற்ற மோஸ்ட் ரைட் லெஃப்ட் ரெவரண்ட் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் போட்டு அந்த அந்த நரிட்ட போய் சொல்லு, அவர் தாங்க நம்ம ஆண்டவர். ஆமே, நம்ம ஆண்டவர் இந்த மலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்பார், எது பனியா அப்படிம்பார். ஏன்னா ஆண்டவர் இந்த மலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன மெழுகா அப்படிம்பார். ஏன்னா அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல.
அதாவது கீழே இருந்து பாக்கும்போது எதெல்லாம் பெருசா இருக்கும் அது மேல இருந்து பாக்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும் நான் என் பிரச்சனை எங்க இருந்து பாக்கும்போது அது எனக்கு பெருசா இருக்கு ஆனால் எனக்குரியவர் மேல இருந்து அதை பாக்கும்போது அவருக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியல அதனாலதான் ஆண்டவர் கேக்குற உனக்கு என்ன சம்பவித்தது நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற தேவனுடைய தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை யாருக்குமே தடுக்க முடியாது ஏசாயா 43:13 ஆண்டவர் கேட்கிறார் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும் நீர் செய்வதை வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க நீ செய்வதை தடுப்பவன் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் இல்லை ஆமே எதிர்ப்பவர் இல்லை ஜீசஸ் செய்வதை தடுப்பவர் இல்லை ஹல்லேலூயா எதிர்ப்பவர் இல்லை ஜீசஸ் வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே அவருடைய கிரியை மகத்தான கிரியை இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது உபாகமம் 3:24 அதனுடைய 24 வசனத்திலே அவருடைய கிரியை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி அவர் எரிச்சல் உள்ள தேவன் 3:24 வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் அவருடைய கிரியை மகத்தான கிரியை அவருடைய கிரியை ஒப்பில்லாத கிரியை அன்பேரலல்ட் ஒர்க் இணை அற்ற கிரியை எல்லாரும் எதையெல்லாமோ செய்யறாங்க ஆனா அவர் செய்வது போல வேற யாருக்கும் செய்ய முடியாது ஒரு மனிதன் ஒரு கண்டுபிடிப்பை ஒன்றை கண்டுபிடிக்கும் போது அல்லது ஒரு தேசத்தில் ஒரு காரியம் கண்டுபிடிக்கப்படும் போது உருவாக்கப்படும் போது அதில் அவங்க நேம் எழுதிடுவாங்க இல்லைன்னா அதை காப்பி அடிக்கிறதுக்குன்னே சைனாக்காரன் இருக்கிறான் ஆனால் என்ன எழுதுறோம் மேட் இன் கொரியா மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா எல்லாம் ஏன்னா இல்லைன்னா இதே பார்த்துட்டு இன்னொருத்தன் அதே போல் செய்கிறதுக்கு இருக்கிறான் ஆண்டவர் அதே போல தான் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிச்சிட்டு அவன் பேர் எழுதிடுவான் கரண்டை கண்டுபிடிச்சது யாரு சில சொல்றாங்க நான் இல்லை என்ன எல்லா பேரும் நமக்கு தெரியுது ஏன்னா அவங்க எல்லாம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டு கீழே பேர் எழுதிட்டாங்க ஆனால் ஆண்டவரை பாருங்க சூரியனை படைச்சிட்டு அதில் அவர் பேர் எழுதலை ஏன்னா முடிஞ்சா இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கோ நீ தான் நல்லா காப்பி அடிக்கிறவனாச்சே முடிஞ்சா ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு கவர்னர் வந்து அதில் சைன் இருக்கும் ஏன்னா கள்ள நோட்டை உடனே அடிச்சிருவாங்க ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு ஐயோ இதில் நம்ம பேரை எழுதலைன்னா நாளைக்கு இதை காப்பி பண்ணி முடிஞ்சா செய் யாருக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவருடைய கிரியை ஒப்பு இல்லாத அவருடைய ஒரு விரல் செய்ததை எகிப்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகள் இணைந்து செய்ய நினைத்தும் முடியவில்லை அவருடைய ஒரு விரல் செய்தது ஒப்பில்லாத கிரியை மார்க் சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே லேகியோன் 6000 பிசாசுகள் பிடித்திருந்த
ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5:4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டு, அடுத்த வார்த்தை, அவனை அடக்க, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும், இப்ப அங்க யார் வாரா? இயேசு வாரா. இயேசு வந்து கரையில இறங்கினதும் அவன் அடங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓடி வந்து எங்க விழுறான்? அவரை பணிந்து. அதான் எங்க விழுறான்? பாதத்துல. பாதத்துல விழுந்து கிடக்கிறவனை யாருன்னு கொஞ்சம் யோசிக்க முடியுதா? கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இவரிடத்தில் தான் வந்து, நீ என்னை பணிந்து கொண்டால் நீ என் காலில் விழுந்துட்டேனா? ஆண்டவர் பார்க்கிறார், வா இருக்கு உனக்கு. ஆமே, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வார்த்தை சொன்னதுனால ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி இந்த வசனத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்யாதபடி பாருங்கள். ஆமே. நீ உன், இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே பணிந்து கொள்வாயாக. அவன் சொல்ற, நீ என் காலில் விழுந்தா, அவன் வைக்கிற ஆஃபரை கர்த்தர் வேண்டான்னு வச்சார், அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவன் இப்போ அவர் கால் கீழே, அவன் இப்பொழுது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் என்ன? இல்ல, ஒரு தேவ பிள்ளைக்கு வசனத்தின்படி தான் போகணும், சட்டப்படி தான் கிடைக்கணும், சட்டப்படி தான் கிடைக்கணும். நேற்று வரும்போது ஒரு சகோதரோடு பேசி கொண்டது, அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வச்சாங்க. சவுல் தள்ளிட்டார், ராஜாவா இராதபடி தள்ளிட்டார். இப்பொழுது அந்த ஸ்தானத்துல தாவீதுக்கு தான் அபிஷேகம், தாவீது தான் இருக்கணும். ஆனா சவுல் இருக்க விடாம துரத்திட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல இவனுக்கு எப்படி டார்ச்சர் கொடுக்கலாம்னு யோசித்து, சரி நம்ம பிள்ளையே கட்டி வச்சிருவோம். பைபிள்ல இருக்கு, அவள் இவனுக்கு கண்ணியா இருப்பாள் சொல்லி மீகாளை சிலர் அப்படியெல்லாம் நினைச்சு கூட திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. உங்களை சொல்லல, உங்களுக்கு குத்துதுன்னா அப்படி இப்படி என்னெல்லாமோ டார்ச்சர் பண்ணி பார்க்கறான், முடியல. அப்படி இருக்கும்போது தான் 2 முறை சவுல கர்த்தர் தாவீது கையில கொடுக்கிறார். கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க, போட்டுருங்க போட்டுருங்க, நேர்வழி என்னை நடத்துறவர் இருக்கிறார். அந்த ராத்திரியில் இந்த சவுல் அடிச்சுட்டு அடுத்த நாள் போய் தாவீதுக்கு இருக்கிறதுக்கு, இந்த வசனத்துக்கு காத்திருக்கிறவங்க குறுக்கு வழியை பார்க்கவே மாட்டாங்க. 2 முறை இந்த சவுல் தாவீது கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் தாவீது அவனை அடிக்கல, அவனை அழிக்கல. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும், என் வாழ்க்கையில கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. நமக்கு தோணும் இதுதான் சான்ஸ், இதுதான் சான்ஸ். அவங்க எங்க போனாங்க? அவங்க டீ குடிக்க போனாங்க, ஓடி போய் நம்ம போய் உட்காரவே கூடாது. 2 சாமுவேல் 3:5 நினைக்கிற எடுக்க வேண்டாம். தாவீது நார்மலா இருக்கிறார். இப்பொழுது எல்லா ஜனங்களும் வந்து தாவீது இடத்துல வந்து, நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்தது உண்டானா? நீங்க எவ்வளவுதான் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை அள்ளி எடுத்து கொண்டு வந்து அதே இடத்துல அதே ஸ்தானத்துல, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. ஆமே. ஒளித்து வைத்தீரே, ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கன்மலை மேலென்னை ஒளித்து வைத்தீரே, ஒளிக்கும் பொதுபா
அதே மார்க்கு சுவிசேஷத்தில் இப்ப பாருங்க, இந்த ஒருவனால அடக்க முடியாதது. இயேசு வந்தா இவர் போயிரு, அவ்வளவுதான். இவனை விட்டு புறப்பட்டு போ. இரவெல்லாம் போராடி ஒன்னும் போராடல. இதுதான் தேவனுடைய கிரியை, ஒப்பில்லாத கிரியை. இது யாருக்குமே செய்ய முடியாது, யாருக்குமே. அதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட கேட்கிறார், கர்த்தருடைய கை குறுகிட்டோ. மோசே நினைச்சாரு, ஆண்டவர் வந்து சமுத்திரத்தின் பக்கத்தில் இருக்கிறதுனால மச்சங்களை தருவார், அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள். இல்லை மோசே, ஒரே ஒரு காற்று போதும் மோசே. உன் வாழ்க்கையில் நீ ஒரு மாதம் சாப்பிட்ற அளவுக்கு வேண்டியதை எனக்கு தர்றதுக்கு ஒரு காற்றை நான் உன் பக்கம் திருப்பி விட்டாலே போதும் மோசே. தேவனுடைய இது யாருக்கு செய்ய முடியும்? ஒரு காற்றை நான் வீச பண்ணிட்டேன்னா, டெய்லி நான் மண்ணா கொடுக்கறதுனால நீ என்ன நினைச்சிட்டேன்னா, என்னால் டெய்லி டெய்லி தான் தர முடியும்னு நினச்சிட்டேன். ஆனால் மோசே, உனக்கு ஒன்று தெரியுமா, என் கை குறுகலை. ஒரு காற்று, காற்று தேவனை அடித்து கொண்டு போகாது. தேவன் காற்றை தமது வாகனமாகவே யூஸ் பண்ணுவாராம். நம்ம வெஹிக்கிள்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவோம். நம்ம காரில் ஏறி ரைட்டில் திருக்குனா வண்டி லெஃப்டில் போகாது, போனால் ஆக்சிடெண்ட் தான். நம்ம வாகனம் மேகங்கள், காற்று, அக்கினி. இன்னைக்கு மனுஷன் எதை எதெல்லாம் பார்த்து பயந்து கையெடுத்து கும்பிடுகிறானோ அது எல்லாமே அவருடைய சொற்படி இயங்குகிறவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்றென்று வேண்டியதையும் என் தேவனால் தர முடியும். ஒரு மாதத்துக்கு வேண்டியதை ஒரு காற்று அனுப்பி கர்த்தரால் தர முடியும். ஆமென். தலைமுறை தலைமுறைக்கு வேண்டியதையும் என் தேவனால. ஆமென் சொல்றவங்க வனாந்திரத்தை பார்த்தவங்கள, அநேகர் வனாந்திரத்தில் மடிஞ்சிட்டாங்க. வனாந்திரத்தை பார்த்தவர்கள் இந்த காற்றால் கிடைக்கப்பட்ட ஒரு மாத ஆகாரத்தையும் பார்த்தார்கள். இதில் ஒரு கூட்டம் போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் கானானுக்கு வராங்க. இந்த கானானின் அனுபவம் என்பது என்னவென்றால், அப்போ தாழ்ச்சியே கிடையாதான், தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம். ஆமே, இந்த முறுமுறுத்து பின்வாங்குறவங்கெல்லாம் இந்த அனுபவத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு கானானில் இருந்து சாப்பிட்ற யோசுவா சந்ததி, காலேப் சந்ததி, இவங்க யாருன்னா அன்னன்னைக்கு வேண்டி அதை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. இவங்களை கர்த்தர் நடத்தி, அதனால அந்த கர்த்தர் இன்னைக்கு நடத்துகிற பாதையை குறித்து கலங்காதருங்கள். தேவனுடைய கிரியைகள் இவ்வளவுதானோ, யாருக்கும் செய்ய முடியாதது. அவன் இன்னைக்குள்ளது முடிஞ்சு நீ நாளைக்கு நாளைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டா, ஒரு காற்று போதும். ஹல்லேலூயா. என் வீட்டில் காலியான கஜானாவை நிரம்ப பண்ண என் தகப்பன் ஒரே ஒரு காற்றை என் பக்கமாக திருப்பி விட்டால் போதும். அதை செய்ய வல்லவரை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் மார்க் 5:29-30 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. அநேக அதுக்கு முந்தின வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக மருத்துவர்களை போய் பார்க்கிறார், நிறைய மருந்து எடுத்து பார்க்கிறார். ஆமென். சற்றாகிலும் குணமடையாமல், அவளை குணமாக்க வேண்டிய வல்லமை இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில். உடனே ஆண்டவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு சாயங்காலம் 6 வந்து பாருமா, எழுதி கொடுத்துட்டு இதை போய் வாங்கி சாப்பிடுமா, ஒரு 2 பாரு. தேவனுடைய கிரியைகள் என்பது ஒப்பில்லாதவைகள், ஒப்பில்லாதவைகள். வருஷம் 12 ஆனா என்ன, 24 ஆனா என்ன? ஆமே, 6,000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் எங்கே படுத்திருக்கிறான் தெரியுமா? கல்லறையில். யாராவது கரண்ட் போயிட்டு என்ன சூடா இருக்குன்னு சொல்லி கல்லறையில போய் படுத்து தூங்குவோமா? இல்லை. 6 ஆச்சுனாலே அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுகிற பெந்தேகோஸ்த விசுவாசிகள் உண்டு. சிலருக்கு அப்படிப்பட்ட ஏரியால போனாதான் பாட்டு பாட்டா வரும். வாதை உந்தன்
சில திரும்பியே பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்த்தா ஒருவேளை ஆனால் இங்கே பாருங்கள், ஒருவன் கல்லறையில் படுத்திருக்கிறான், கற்களால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் காயப்படுத்துகிறான்? வலிக்காதா அவனுக்கு? வலிக்கும், ஆனால் அதை விட வலி உள்ள. ஏன் நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க தெரியுமா? தற்கொலை பண்ணும்போது ஜாலியாட்ட போவாங்க, இல்லை வலிக்கும், ஆனால் அந்த வலியை அவங்க சகித்து செய்ய காரணம் என்னன்னா அதை விட வலி உள்ள, அதை விட வலி உள்ள. இந்த பிசாசினால் அலைக்கழிக்கப்படுது. பிசாசு உடைய வேலை என்னன்னா நல்லா அலைக்கழிச்சுட்டு விடும். விடும்போது அவங்க ஐயோ எனக்கு இப்படி ஆகிட்டே மனஸ்தாபப்படுவாங்க. கொஞ்சம் நார்மலானதும் திரும்பியும் 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 எத்தனை முறை அழுதுருப்பான். அவனுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இருக்கிறாங்க. அதே பட்டணத்தில் சொந்தங்கள் உறவுகள் உண்டு. ஆனால் இவனை மைண்ட் பண்ணலை. இவன் நிலைமை அவ்வளோதான், விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க. நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படுகிறவர்கள் நம்மை விட்டுட்டாங்கன்னா, கர்த்தரை அறியாதவர்கள் அவர்களுடைய அவங்க நினச்சிடுவாங்க இனி நமக்கு கடைசி தான், கல்லறையில் போய் தங்கி இருக்கிறான். சீரோ நம்பிக்கை, ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் வரார், வரும் வழியில் எத்தனை கொந்தளிப்பு எத்தனை காற்று எல்லாத்தையும் அடக்கிட்டு, எனக்காக தேவன் ஒன்றை செய்யணும் நினைச்சு புறப்பட்டார்னா எந்த வல்லமைக்கும் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. கைகளை உயர்த்தி சொல்லும், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பைத்தியம். ஆனால் அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்லும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் இவன் தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி பார்க்கிற அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்துகிறவருடைய கிரியை ஒப்பில்லாதது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக அவருடைய கிரியை உத்தமமான கிரியை, பெர்ஃபெக்ட் ஒர்க்ஸ், பெர்ஃபெக்ட் ஒர்க், உத்தமமான கிரியை. உபாகம் 32:4 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் கண்மலை. He is the rock, his work is perfect. உத்தமமான கிரியைனா என்ன தெரியுமா? செய்வேனா செய்வார், நிறைவேற்றுவேனா நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, செய்வேன்னு சொன்னா செய்வார், நிறைவேற்றுவேன்னா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சொன்னது அவர் அல்லவா? அதனாலதான் ஏசாயா 66 சொல்றார், நான் தடுப்பேனோ அப்படிங்கிறார். இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன், நான் தடுப்பேன், உனக்கு ஒரு நன்மையை நான் தடுப்பேனா? அதுல இன்னொரு அர்த்தம் என்ன? இங்க பாரு, ஏதாவது தடுக்கணும்னா நான் தடுத்தாதான் உண்டு. நான் செய்யறத வேற யாருக்கும் தடுக்க முடியாது, நான் தடுப்பேனா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி யோசுவா புஸ்தகம் 21:1 அதனுடைய 45 வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, தவறி போகவில்லை, நிறைவேறி எல்லா
எல்லாம் நிறைவேறிற்று. ஆமே. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை. அப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது. காரணம், அவருடைய கிரியை உத்தமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கைகளை உயர்த்தி சத்தமாய், என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா என்றாகிலும் கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா, காரியம் செய்தி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9:36 எகு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9:36 அவர்கள் திரும்ப வந்து அவருக்கு அறிவித்தார்கள், யேசபேல் மரித்ததை அவளுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினதை வந்து அறிவிக்கும் போது எகு சொல்லுகிறான், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. காலை வேளையில் ஆவியானவர் திட்டமாய் இந்த வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்தினார். இந்த வார்த்தையை எலியா சொன்னான், அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வார்த்தை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. சொன்னவர்கள் போயிருவாங்க, சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறாமல் 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 திரும்பாது. அல்லேலூயா. நமக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் உரைத்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆமே. பரிசுத்தவான்கள்லாம் போயிட்டாங்க, ஆனந்த வார்த்தை இருக்கு, இது நிறைவேறும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்கென்று தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. He is the rock. His work is perfect. உத்தமமான கிரியை. 4வது அவருடைய கிரியை குறித்து வேதம் சொல்கிறது, ஆச்சரியமான கிரியை, marvelous work. யோபுவின் புஸ்தகம் 37வது அதனுடைய 14வது வாசிக்கலாம். யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். யோபுவின் சோதனை நமக்கு தெரியும், எந்த ஒரு மனிதனுக்கும் வராத சோதனை. வேதத்தில் யோபுவை விட ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. யோபுவின் நண்பர்கள் வந்து நிறைய பேசுறாங்க, அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகள். ஆனா என்ன பிரச்சனைனா, நிதானமா பேசல. வெள்ளிக்கிழமையில இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தா, நீங்க தப்பா பேசினீங்கன்னு ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. நீங்க எப்படி பேசலையா, நிதானமா பேசல. என்ன நிதானமா பேசலன்னா, அவன் வலி தெரியாம நீங்க பேசுறீங்க. நீங்க பேசினதெல்லாம் நல்ல வார்த்தை தான், கர்த்தரை நம்புங்க சொல்றது நல்லது, கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்றது நல்லது. ஆனா அவன் வலி தெரியாம நீ பேசாத. கர்த்தரும் யோபுட்ட பேசினாரு, எப்படி பேசினாரு பாத்தீங்களா,
யோபுவ ஃபுல்லா பேச விட்டுட்டு அவன் மனதில் இருக்கிற ஆத்திரத்தை வேதனைய குமுறையில எல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். வேதனையில் இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பேசும்போது இப்படிதான் பேசணும். உள்ளம் ஒட்டஞ்சி நொறுங்கி இருக்கிறவங்கள்ட்ட போய் இங்க இப்படி செஞ்சா அப்படி இல்லையா, இப்படி செஞ்சா இப்படி இல்லையா, எல்லாம் சத்தியம்தான் உண்மைதான், ஆனா வலி. ஆண்டவர் பாருங்க அமைதியா இருந்துட்டு யோபுவுக்கு மனசுல என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கொட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் யோபுவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் பேசுறார். அவர் பேசி முடிச்சதும் யோபு வாய் மூடிட்டார். ஐயோ நான் இது தெரியாம அலப்பிட்டேனே. ஆனா மற்றவர்கள் அப்படி அல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை போட்டு அடிச்சு. ஆனால் அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் மிக 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 தேவையானதும் சத்தியமுள்ளவைகளும் ஆழமானவைகளுமா இருந்ததுனால ஒரு வார்த்தை கூட விடாமல் கர்த்தர் எல்லாத்தையும் எழுத வைத்தார். இந்த பைபிளே ரொம்ப சுருக்கி எழுதப்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்ததை ஆண்டவர் 1.5 லைன்ல முடிச்சிட்டார். நாம இருந்தா இன்னும் எழுதிட்டேதான் இருப்போம். ரொம்ப 5000 புருஷர்கள் இருந்தார்களாம். நாம இருந்தா 500 வந்தாலும் கூட்டத்தின் ஒரு பகுதியின்னு அந்த மக்களையும் போட்டோ எடுத்து போட்டு. அவர் அப்படி இல்லை, எல்லாமே ஆமென். அப்போ பைபிளை ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தவில்லை. இதுல என்ன இருக்கிறதோ இது சத்தியம், இது சத்தியம். ஆமே. இப்போ எலிகு என்பவன் யோபுவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான். யோபே, இங்க தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியையை தியானித்து பாரோம். சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லுகிறார் பாருங்கள். 14 வசனத்தில் நானே வாசிக்கிறேன். நீ ஆச்சரியமான கிரியை பாரும் என்று சொல்லி 11-12 வசனங்களில் அவர் என்ன செய்கிறாரா, நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றுகிறாராம். ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய. மேகத்தை ஆண்டவர் சிதற விடுறதுல கூட அவருடைய ஞான ஆலோசனை இருக்குதான். சும்மா மேகத்தை அப்படி சிதற விடலையா? ஒவ்வொரு மேகத்துக்குள்ள நம் பட்டணத்துக்கு ஒரு மேகம் வந்து மழையை பெய்ய வைக்கணும்னா அந்த மேகத்துக்குள்ள அவர் நீர்த்துளிகளை ஏற்றுகிறாராம். இதைதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், வானங்கள் தானாய் மழையை பெய்விக்குமோ? இல்ல, அதை செய்கிறவர் நீர் அல்லவா? ஆமே. மேகத்துக்குள்ள நீர்த்துளிகளை ஏற்றி அதை தாம் கட்டளையிட்ட யாவையும் அவைகள் செய்யும்படிக்கு மேகத்தை சுற்றி திரிய பண்ணுகிறார். அது மாத்திரமா, 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகள். மேகத்துக்கு ஒரு வெயிட்ட கொடுத்து நிக்க வைக்கிறார். வெயிட் இல்லாம நிக்க முடியாது. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, திடன் இல்லை. ஒரு மேகத்துக்கு ஒரு வெயிட். சில நேரத்தில் கர்த்தர் சில வெயிட்டை நமக்கு தர்றதே நிக்க வைக்கிறதுக்கு தான், நிக்க வைக்கிறதுக்கு தான். சில சொல்லுவாங்க தெரியுமா, இதை வச்சுட்டு என்னால் உட்கார கூட முடியல. ஆமாம், நிக்க வைக்கிறதுக்கு தான். ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் யோபுவே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 26:8 வசனத்தை வாசியுங்கள். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகத்தில் கட்டி வைக்கிறார். அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஆண்டவர். அவருக்கு நீர்த்துளியை ஏத்துறாரு, அதுக்குன்னு ஒரு வெயிட்ட கொடுக்கிறார். இதுக்கு மேல ஏத்துனா
அந்த மேகம் கிளியும். கர்த்தர் அப்படியே நம்ம பார்க்கும்போது மேகம்லாம் அழகா இருக்குது. மேகம், இந்த மேகத்தை எதோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை தேவனுடைய சாட்சிகள், சாட்சிகள் இந்த மேகம் அங்கங்கே இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு வெயிட்டை வச்சிருக்கிறார், ஒரு பாரத்தை வச்சிருக்கிறார். தண்ணீர்களை கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிளிகிறதில்லை. யோவான் 21 பேதுருவை வலைய போட சொல்றார், வலையில 153 மீன்கள் பிடிக்கப்பட்டது, அப்படி இருந்தும் அந்த வலை கிளியவில்லை. அவருக்கு தெரியும் இதுக்கு மேல பாரம் ஏத்துனா இந்த மேகம் கிழிஞ்சிடும், இந்த பாத்திரம் உடைஞ்சிடும். அவருக்கு தெரியும், யோபுவே இவைகளை தியானித்துப்பார். உங்களை மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு ஆள் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியுமா? இல்லை, இன்னும் நிக்க வச்சிருக்கிறார். யோபுவே இவைகளை தியானித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். பிசினஸ் டவுன் ஆனாலே அதை தாங்க முடியாமல் எத்தனை கோடீஸ்வரர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர். ஆனா எல்லாம் இழந்தும் பாரத்தின் மேல் பாரம் ஏறியும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை என்னும் மேகம் கிளியாம இருக்க காரணம் அவருக்கு தெரியும். நாம இதை யோசிக்க மாட்டேங்கிறோம், அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் ஈசாக்கின் மேல ஆபிரகாம் விறக ஏற்றி வைத்தது எங்கே தெரியுமா? மலை அடிவாரத்தில் வந்த பிறகு. வீட்டிலிருந்து புறப்படும் போது ஏற்றி வைத்தா கழுதையெல்லாம் தூக்கிட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேலைக்காரர்கள் ரெண்டு பேரை அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வீட்டிலிருந்தே தூக்கி இந்த விறக தலையில வச்சா ஈசாக்கின் வாழ்க்கை என்னும் மேகம் கிழிந்து விடும், அவனால இவ்வளவு தூரம் வர முடியாது. அதனால மற்றவர்களை சுமக்க வைத்து விட்டு அவனுக்கு எவ்வளவு சுமக்க முடியும் என அந்த தகப்பனுக்கு தெரியும். ஒரு உலக தகப்பனுக்கு தன் பிள்ளையின் திராணி தெரியுமானால் பரலோக தகப்பன், யோபுவே யோபுவே இந்த வலை கிளியாத யோபுவே, இந்த மேகம் கிளிய அவர் விட மாட்டார். காரணம் அவருடைய பூரண ஞானமும், அவருடைய ஆலோசனை என்பது சும்மா ஆலோசனை சொல்லல, ஞான ஆலோசனை. உள்ள 1000 தடவை யோசிச்சுட்டு தான் நீர்த்துளை ஏத்துறார். மேகத்துல தண்ணீரை கட்டி வைக்கிறது எப்படி தெரியுமா? மொத்தமா எடுத்துல ஒவ்வொரு துளியா ஒவ்வொரு துளியா ஒவ்வொரு துளியா ஒவ்வொரு துளியா ஒவ்வொரு துளியா. அவருக்கு தெரியும் இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கிறதுனாலே ஸ்டாப் ஸ்டாப். பாரங்கள் என் மீதே ஏறிடும் போ சாரமில்ல கைகளை உயர்த்தி பாடுவோம். பாரிடத்தில் பாரின் நாயகன் அமே சொல்லுங்க. என் இயேசு என் துணையே, என் பாதையில் என் ஆத்மநாயகன். பிரியமானவர்களே, நமக்கு தாங்க முடியாதுன்னு வரும்போது கர்த்தர் அங்க நிற்கிறார். அதனால துளி துளியா ஏற்றுறார் மேகத்துல, துளி துளியா ஏற்றுறார் நீர்த்துளிகளை வச்சு 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 பார்க்கிறார். ரைட்,
இன்னும் இன்னும் என் தகப்பனார் மறித்து சில மாதங்கள் அப்படி ஒவ்வொருத்தரையா ஒரு வீடாக விசிட் பண்ண அன்றை கிருபை செய்தார். அவங்கவுங்க அவங்கவுங்க பிரச்சனையை பாரத்தை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டேஜில் ஏறி வர்ஷிப் பண்ணணும், மெசேஜ் கொடுக்க சொன்னால் மெசேஜ் கொடுக்கணும், போய் உட்காரணும். அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காரியங்களை ஜெபிக்கிறதுக்காக சொல்லும்போது, முந்தி அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போது என்னால் தாங்கவே முடியலை, ஆண்டவர் இவங்களை வெளியே பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னா இவ்வளோ வலியை உள்ளே வச்சுட்டு எப்படி இவங்களால் தாங்க முடியாமல் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒழுங்காக ஜெபம் ஓடலாம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு முடியலை ஆண்டவர், நான் கேட்டுற மாட்டேன், இதெல்லாம் எவ்வளோ வலியை சுமந்துட்டு வராங்க சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் ஆண்டவர்கிட்ட இப்படி, ஆண்டவர் எனக்கு முடியாது, நான் இது செஞ்சிட மாட்டேன், ஆமே நான் வர்ஷிப் பண்ணிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு அதோட அப்படியே வலியில் தூங்குறேன். காலையில் 4 மணிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. அதில் என் தகப்பனார் நிற்கிறாங்க, கூட இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அப்படி கையை உயர்த்தி, இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானார், ஓங்கும் புயமும் பலத்த கரம் உன் பக்கம் உண்டு. அப்படியே ஆண்டவர் வந்து அந்த பாட்டை வந்து என் காதில் கேட்க வச்சுட்டே இருக்கிறாங்க. காலையில் ஒரு 4:30 எழும்பி ஓன் அழுத, நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 705வது பாடல் எடுத்து வச்சிருந்து காலையில் பாடி பாடி அப்போ ஆண்டவர் பலப்படுத்தினாங்க. உன் திராணி தெரியும், அதுக்கு மேலே ஒரு ட்ராப் கூட நான் ஏற்ற விட மாட்டேன், கிருபையினால் இன்னைக்கு வரைக்கும் நிற்க வச்சிருக்கிறான். திராணி தெரியுங்க, பயப்படாதே சிறு மந்தையே, வார் நான் உன்மேய்ப்பன், பயப்படாதே சிறு மந்தையே, வார் நான் உன்மேய்ப்பன், திகையாதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் யோபே அவருடைய அதிசய ஆச்சரியமான செய்கைகளை தியானித்து பாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு இந்த எலிகோவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 37:13 ஒன்றில், அதாவது மேகங்களை சுற்றி திரிய பண்ணுகிறார், அதில் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் வரப்பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படி வரப்பண்றார், என்ன ரேமாங்க இது, யோவோ மேல ஆண்டவர் ஒவ்வொரு மேகத்தை வர வைக்கிறார். ஒன்றில் என்ன வருது, தண்டனை வருது, அடுத்து ஒரு மேகம் வர யோவே இது போகும், இது போகும், இது போகும். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவும், அப்ப இந்த மேகம் போகும். 4 தலைமுறைக்கு அக்கிரமங்களை விசாரிக்கிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறார். இந்த மேகம் போகும், இந்த தண்டனையின் மேகம் உன்னை கடந்து போகும். இதுக்கு அடுத்த ஒரு மேகம் வருது யோபுவே, அது உபயோகமாக உபயோகமாக உபயோகமாக, அது உன்னை உருவாக்க, அது உன்னை உருவாக்க, உருவாக்குனதுக்கு அப்புறம் உன் மேல இன்னொரு மேகம் வந்து நிக்க போகிறது, அது கிருபை, அது கிருபை. ஆமென் சொல்றவங்க என்னோடுதான் பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள்
அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில அந்த கிருபையின் மேகம் நிற்கிறது, அந்த கிருபையின் மேகம் நிற்கிறது. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனால் உருக்கமான இரக்கங்களால் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் நான் என் முகத்தை உனக்கு மறைத்தேன். இனி அப்படி கிடையாதுப்பா. நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். Hallelujah! 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 Undil thandareyaga adiye sila megham vandu adi idichu thallum varunga Paul David sichai naduvila vedanai naduvila irkumbodhu David solugira andavar velangal ella yamala purandu pogudhu oru edathila solrar manushar engal thalaiyin mela yeri poga pannugiren amen பகல் காலத்திலே ஆனாலும் பகல் காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார். அவர் தண்டனையை சச்சிச்சையை தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ ஆண்டவர் உங்களை அடிக்கிறார்னா பிரயோஜனமாகவும் பிரயோஜனமாக உபயோகமாக உபயோகமாக என்னை பிரயோஜனப்படுத்த எனக்கு என் தலைமுறைக்கு கிருபை செய்ய தண்டனை மேகம் போச்சு, உபயோகப்படுத்துகிற மேகம் உருவாக்குச்சு. அதுதான் சொல்றார், அவர் என்னை சோதித்த பின்பு ஆனா கிருபை மேகம் நின்றுச்சு. அது அடையாளம் தான். யோபு நாலு தலைமுறைய அவன் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையை வாழ்த்துகிறேன். இந்த கிருபையின் மேகம் ஒவ்வொரு கூடாரத்தின் மேல தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய வருகை மட்டும் நிற்பதாக 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 நிற்பதாக. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இதே யோபுவின் புஸ்தகத்தில் நண்பர்கள் சொல்றாங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவா. அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அதே வரிசையில் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஏன் அந்த குறைக்கான சிச்சை நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவன் என்னுடைய ஒரு சின்ன தப்புக்கும் பரலோக என்ன சிச்சிக்கிறதுன்னா எதுக்கு தெரியுமா, என் மேல அந்த கிருபையின் மேகத்தை நிற்க வைக்க அவர் விரும்பினதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமான Hallelujah! Hallelujah! மேகத்துக்குள்ளே நீர்த்துளிகளை வைத்தது போல நம்மேல் நிற்க பண்ணும் மேகத்தில் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் வேண்டிய கிருபைகளை அவர் கட்டி வைத்திருக்கிறார். யாருக்கு வந்து எடுக்க முடியாது. அதனால தான் தாவீதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட கிருபை என்பது நிச்சயமான கிருபை. அதனால தான் சொல்கிறோம், அவன் பிள்ளை தப்பு பண்ண அடிப்பேன் தாவீது, கிருபைய விளக்க மாட்டேன். வேதனையின் பாதையில் நடக்கிற உள்ளங்களே, அழிப்பது நோக்கம் என்றால் அவர் ஏன் உங்களை பராமரிக்கணும்? கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை சொல்ல ஏவுகிறதுனால சொல்ல, தூதனை பார்த்துட்டோம் நம்ம சாவோம் அப்படின்னு மனவா சொல்லும் போது அவன் மனைவி சொல்றான், நாம் அழிவது தேவ சித்தம் அல்ல அப்படின்னு. அவர் இது ஒண்ணுமே நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு, இது ஒண்ணு நம்ம கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. ஆமே நம்மளை கூப்பிட்டு பேசுறார், வந்து பேசுறார், கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுறார். ஆமே
என் கண்கள் அதை காணும். ஆமென். தண்டனையின் மேகம் நின்ற இடத்துல கிருபையின் மேகம் தலைமுறை தலைமுறையாய் நிற்பதை ஆமென் சொல்றவங்க ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு. ஜீசஸ் இன்னொரு வார்த்தையை சொல்லி செபித்து முடிக்க விரும்புகிறேன். 145:5 அவருடைய கிரியை அதிசயமான கிரியை, wondrous work, அதிசயமான கிரியைன்னு என்ன தெரியுமா? என்ன செய்ய போறாருன்னு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சா அது அதிசயம் கிடையாது, தெரிஞ்சது தானே. அப்படிப்போம், நாளைக்கு வர ரிசல்ட் இன்னைக்கே தெரிஞ்சு நாளைக்கு வந்து உனக்கு 95% மார்க் தெரியுமா, வா அப்படி அப்படி சொல்ல. அது எங்களுக்கு அன்னைக்கே அப்படி இல்லை, ஃபெயில் ஆயிரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்கூல் ஃபஸ்ட் ஆயிட்டோன்னு வைங்களாம், அப்படி அப்படி உடனானாலும் பிரச்சனை, அட்டாக் எல்லாம் டுவெல்த் ரிசல்ட் வரும்போது 90% எடுத்த பிள்ளை ஃபோன் பண்ணி பாஸ் ஆகிட்டேன், எவ்வளோ மார்க், 90% தான் கிடச்சி, வீட்டில் திட்டுறாங்க. இன்னொரு பையன் ஃபோன் பண்ணி அண்ணே பாஸ் ஆகிட்டேண்ணே பாஸ் ஒன்றஸ் ஒர்க், எவ்வளவு மார்க், மார்க் விடுங்க பாஸ் ஆயிட்டேன். கிடைச்சதுல சந்தோஷப்படுங்க பிள்ளைகளே. 10th மார்க் குறைச்சு ஃபீல் பண்ணீங்க, ஃபுல் மார்க் எடுத்தாலும் +1 தான் போக முடியும். அவ்வளவுதான், இப்ப 10th ஃபுல் எடுத்துற, நீ நாளையிலிருந்து வேலைக்கு வா. ஆமே, நம்முடைய வாழ்க்கை மார்க்கில் இல்லை, கத்தர் ஏற்கனவே எழுதிட்டான். ஆண்டவருடைய கிரியை பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாது. மேலே ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கத்தர் பார்த்துக்கணும். அடுத்த ஸ்கூல் ஓபன் ஆக போகுது, எப்படி சமாளிக்க போறீங்க? ஏற்கனவே தந்துட்டாருனா ஆசீர்வாதம், இன்னும் தரலனா அதிசயம். எங்களுக்கு ஃபீஸ் போன மாசமே தந்துட்டார், உங்களுக்கு காட்டு அடிச்சிட்டார், அப்ப உங்களுக்கு எங்களுக்கு அதிசயம், அதிசயம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள். ஒருபோதும் 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 வெட்கப்பட்டு. நேரம் பறக்கிறது, நாம் எழுந்து நிற்கலாவா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இருக்கிறா, இந்த ஆழ்கடலை தாண்டுவே. அல்லேலூயா. எஃப் மைனர். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை. மகத்துவமான கிரியை செய்கிறவர், ஒப்பில்லாத கிரியை செய்கிறவர், உத்தமமான கிரியை செய்கிறவர். என் வாழ்க்கை படகிலே கூட வருகிறார், பயமே இல்லை, பயமே இல்லை. சொல்லுங்க, பெரும்புயல் வீசட்டும், பெரும்புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், புயல் வீசட்டும், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். ஓ
என் இயேசு இருக்கிறார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, பயமே இல்லை. ஹல்லேலூயா. கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவாடும் போதெல்லாம் ஓடி வருவா. அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வா, அற்புதங்கள் ஆயிரம் செய்து மகிழ்வா. இயேசு செய்து மகிழ்வார். அக்கடலை தாண்டுமே நல்ல கை தட்டி விசுவாசத்தோடு தாண்டுமே அக்கடையில். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். ஜீவன் உள்ள வார்த்தையா என்னோடு பேசுவார். வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவேன். என் வாழ்க்கை படகிலே கூட வருகிறார். பயமே இல்லை, பயமே இல்லை. விவரிக்கப்பட்டாலும் என் வாழ்க்கை படகிலே விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத கிரியை, ஒப்பில்லாத கிரியை, உத்தமமான கிரியை, ஆச்சரியமான கிரியை, அதிசயமான கிரியை. ஆமென். கூப்பிடும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் அற்புதங்கள் ஆயிரம், அற்புதங்கள் ஆயிரம் இயேசு செய்து மகிழ்வார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், அக்கரையில் சேருவேன். என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை, பயமே இல்லை. அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தையால், ஜீவனுள்ள வார்த்தையால் பேசுவார். ஜீவனுள்ள வார்த்தையால் பேசுவார். வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார். வழிகாட்டும் தீபமாய் அல்லேலூயா. இயேசு கூட வருவார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஓஹோ. ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். என் வாழ்க்கை படகிலே கூட வருகிறார். பயமே இல்லை, ரபல கதல ரப சதரலரா. இயேசு கூட உண்டு, இயேசு கூட உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதிசயமான கிரியை, ஆச்சரியமான கிரியை, மகத்துவமான கிரியை, ஒப்பில்லாத கிரியை, உத்தமமான கிரியை நடப்பிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நடப்பிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமே, 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 ஆமே. என் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே செய்தார், செய்கிறார், செய்ய போகிறார். அவருடைய கிரியைகள் இவைகள் அல்ல, இன்னும் இருக்கிறது. அதிகம், அதிகம், அதிகம். கரங்கள் இரண்டை வானத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன்.